அன்புக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளைகளுக்கு, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் திருமண உடன்படிக்கையின் முக்கியத்துவம் பற்றியும், அதை புரிந்திராத அவர்களுக்கு மனமுடிவு என்பது இருக்கவே கூடாது என்பதை பற்றியும் தெளிவாக உணர்த்துகிறார். இன்று இயேசுவிடம் கேட்கப்பட்ட கேள்வி இருக்கிறதே, அது பதில் தெரியாததால் கேட்கப்பட்ட கேள்வி அல்ல. பழைய ஏற்பாட்டு திருச்சட்டங்களின் அடிப்படையிலே இயேசுவை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்பதற்காக, இயேசுவை குழப்ப வேண்டும் என்பதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. கடவுள் உலகை அன்பின் மிகுதியினால் ஒரு திட்டத்திற்காக படைத்தார். கடவுள் மனிதனை, மனித இனத்தை தமது சாயலாக படைத்தார். கடவுள் மனிதனை அவன் தன்னோடு உறவு கொண்டிருக்க வேண்டும், பிறரோடும் உறவு கொண்டிருக்க வேண்டும் என்ற உறவு நிலையிலேயே அவனை படைத்தார். மனிதனை ஆன்மாவோடும் உடலோடும் படைத்தார். மனிதன் உறவு கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆணும் பெண்ணுமாக படைத்து அவர்களை கணவன் மனைவியாக வாழ படித்தார். எப்படி கடவுளால் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்வு ஆனது பிரிவு என்ற சொல்லே பேசப்படக்கூடாத நிலையில்தான் இருந்து வாழ வேண்டும். இயேசு அழகாக சொல்லுகிறார், உங்கள் கடினமான இதயத்தின் பொருட்டு பெண்ணுரித்து துன்பப்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் மோசின் வழியாக இந்த கட்டளையை ஏற்படுத்தினார். ஆனால் இன்றைய அடிப்படையிலே திருமணத்தின் வழியாக தூய ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்கிறோம். தூய ஆவியானவரை கணவன் மனைவி திருமணத்தின் வழியாக பெற்றுக் கொள்வதால் அவர்கள் கடவுளோடு இணைந்து இணை படைப்பாளிகளாக மாறிவிடுகிறார்கள், கோ கிரியேட்டர்ஸ் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையை விசுவாசத்தின் அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டு வருவதால் இறுதியிலே அவர்கள் கடவுளின் மீட்பு பணியில் பங்கெடுக்கிறார்கள். ஆக கணவன் மனைவி கடவுளின் இணை படைப்பாளிகள், அதோடு கடவுளோடு சேர்ந்து இணை மீட்பர்கள். இவர்கள் எப்படி தூய ஆவியை பெற்றுக் கொள்கின்ற இவர்கள் வாழ்விலே பிரிவினையை நாம் எதிர்பார்க்க முடியும். இவர்கள் பிரிக்க முடியாத உறவிலே இருக்கிறார்கள், தமத்திருத்துவத்தின் உறவிலே நிலைத்திருக்கிறார்கள். எனவே எந்த துயரமும் துன்பமும் ஒரு நாளும் கணவன் மனைவியை பிரிக்கவே முடியாது, பிரித்தலாகாது. கிறிஸ்தவுக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளைகள், நாம் திருப்பலியிலே ஆண்டவர் நமக்காக தமது உடலையும் இரத்தத்தையும் தருகிறார். அதுபோன்றுதான் திருமணத்தின் வழியாய் கணவன் தன் உடலையும் இரத்தத்தையும் தன் மனைவிக்கு தாரி வாத்து தருகிறார். இனி அவர்கள் இருவரல்ல, ஒரே உடல் என்பதற்கான அர்த்தம் இதுதான். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்பது. எப்படி மீட்பு பணி நமக்கு இயேசு மகத்துவமாக நிறைவேற்றிய விதம் எவ்வாறு, சிலுவையில் அறைந்து உயிர் விட்டார். அவர்கள் முழுமுடி சுற்றினார்கள், கசியால் அடித்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், இறுதியிலே சிலுவையில் அறிந்து கொன்றார்கள். நிச்சயமான உயிர்ப்பை நமக்கு ஆண்டவர் பெற்றுத்தந்தார். குடும்ப வாழ்வும் அப்படித்தான். இயேசுவின் படைப்பாளிகளாக மாத்திரம் அல்ல, அவரோடு மீட்பர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் நமது குடும்பங்களிலே முள்முடி சூட்டப்படலாம், காரி உமிழப்படலாம், ஏற்றத்தாழ்வுகள் வரலாம், பிணிகள் வரலாம், வறுமைகள் இருக்கலாம், எது இருந்தாலும் முடிவு அங்கு கிடையாது. அந்த முடிவு அவரது உயிர்ப்பிலே தான் இருக்கிறது என்பதால் நல்ல கணவன் மனைவியாக விசுவாசத்தில் இறுதி வரை ஒன்றித்து இன்பம் துன்பம் உடல் நலம் நோய் எதுவாகினும் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து கடவுள் எப்படி நமக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறாரோ அதுபோல நாம் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருந்து வாழதான் இந்த வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. அந்த வாழ்வை வாழ்ந்து வழிகாட்டுவோம்.